ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு, இந்த மக்களவை தேர்தலில் தன்னுடைய கட்சியை ஆரம்பித்தா காமிச்சிருந்தா போட்டியிட போகிறதில்ல அப்படின்னு. என்ன காரணமாக இருக்கும் அவருக்கு இப்போ ஒரு சூழல் சரியில்லைன்னு நினைக்கலாம். பூரா சொல்லியிருக்காரு சட்டப்பேரவை தேர்தலை நம்ம பார்த்துக்குவோம் ஜெயிப்போம் அப்படிலாம் சொல்லியிருக்கீங்களே. அரசியலுக்கு வரவங்க அப்படிலாம் மாறி மாறியெல்லாம் முடிவு எடுக்க மாட்டாங்க. இப்போ இருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் இவங்களுக்கு ஓட்டு போடு அவங்களுக்கு போடாதீங்க அப்படின்னு சொல்றது கூட அவருக்கு ரைட்ஸ் இருக்கு. நீங்க முதல்ல சொன்னீங்க அவர் கட்சியே ஆரம்பிப்பாரா அப்படிங்கிற சந்தேகம், அப்படி சந்தேகம் இருக்கா? ஏன்னா இப்ப வராதவர், நான் சொன்னேன் 6 வயசுல விளையாடாத குழந்தை எஸ்எல்சி வந்த பொழுது நான் விளையாடுவேன்னாக்கா. ஆனா ஒரு கோடி காட்டிட்டார்ல, யாரு நீர் பிரச்சனை தீர்ப்பாங்களோ, யார் நதிநீர் இணைப்புக்கு பாடுபடுவாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்க. அது சாதாரண கண்ணு தெரியாத பாட்டிக்கிட்டு போய் இந்த தேர்தலில் உங்க ஒப்பீனியன் சொன்னா நம்ம ஊருக்கு யார் நல்லது பண்றாங்களோ அவங்க போடணும்பா. அரசியலுக்கு இவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட். கபல் சொல்றது சாத்தியம், சினிமாவில் காட்டின ஹீரோயிஸ் இங்க காமிக்க வேண்டியிருக்கும். வணக்கம் நண்பர்களே. ரஜினிகாந்த் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடவில்லை என்று ஏன் கூறுகிறார்? கமல்ஹாசனுடைய திட்டம் எப்படி இருக்கும்? இதற்கு இயக்குனர் திரு வி சேகருடைய பதில் என்ன? வணக்கம். ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு, இந்த மக்களவைத் தேர்தலில் தன்னுடைய கட்சியை ஆரம்பித்தா காமிச்சிருந்தா போட்டியிட போகிறதில்ல அப்படின்னு. என்ன காரணமாக இருக்கும் அவருக்கு இப்போ ஒரு சூழல் சரியில்லைன்னு நினைக்கலாம். ஏன்னா ரெண்டு பக்கமும் ரெண்டு மெகா கூட்டணி நிற்கிறாங்க. இந்த மெகா கூட்டணி வந்து அதில் போய் நம்ம முக்கியத்துவம் கிடைக்காதுன்னு நினைக்கலாம். ரெண்டாவது வந்து அரசியலே வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஈடுபடாமல் இருக்கலாம், இது தேவையில்லை அப்படின்ற ஒரு உள்ளுக்குள்ள ஒரு யோசனை கூட இருக்கலாம். அவர் ஏற்கனவே சொல்லிதான்ல அரசியலுக்கு வரோம், இப்போ கூட சொல்லியிருக்காரு சட்டப்பேரவை தேர்தலை நம்ம பார்த்துக்குவோம் ஜெயிப்போம் அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க. இல்லை, அரசியலுக்கு வரவங்க அப்படிலாம் மாறி மாறியெல்லாம் முடிவு எடுக்க மாட்டாங்க. இப்போ அரசியலுக்கு வரவங்க தேர்தல் அரசியல் நின்னாலும் சரி, தேர்தலே இல்லாமல் சோசியல் அரசியல் பண்ணாலும் சரி, இப்போ உதாரணத்துக்கு தந்தை பெரியார் வந்து தேர்தலெலாம் நிற்கலை, ஆனால் எல்லாத்துக்கும் அவருடைய ஆதரவு கொடுத்துட்ருந்தார். ஒன்று அண்ணாவை ஆதரிப்பார், இல்லைன்னா பெரியார் ஆதரிப்பார், இல்லைனா ராஜாஜி ஆதரிப்பார். அவர் வந்து அரசியல் பண்ணிட்டு தான் இருப்பார் தேர்தலில் நிற்கலனா கூட. அது மாதிரி வந்து தேர்தலில் இவர் நிற்கலனா கூட தேர்தல் அரசியல் அப்படின்னு எப்போ பேச ஆரம்பிச்சிட்டாரோ, அரசியலும் பேச ஆரம்பிச்சிட்ட பிறகு தேர்தலில் நிற்கலனா கூட இவருடைய எண்ணம் என்ன, எந்த அணிக்கு என்னென்ன பாலிசி இருக்குது, தமிழ்நாட்டுக்கு எந்த அணிக்கு சப்போர்ட் பண்ணால் நல்லது, இந்த தன்னை சார்ந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்காங்களே அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம கட்சி நிற்க போகுது, நாம் வந்து கட்டிட்டு வேலை செய்ய போகிறோம், இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு கட்டத்தில் நம்ம ஆட்சிக்கு வருவோம், அந்த ஒரு வேகத்தில் தான் வருவாங்க. ஆனால் அவர் முதலே சட்டப்பேரவை தேர்தலுக்கு வர தான் சொன்னார். 2017 அவர் ஒரு கூட்டத்துக்கு பிறகு சொன்னது போது கூட மக்களவைத் தேர்தல் தான் வரப்போற, மக்களவைத் தேர்தல் பற்றி சிந்தனை இல்லை, சட்டப்பேரவை தேர்தல் தான் வரப்போகிறதா சொல்லியிருக்காரு. சட்டப்பேரவையில் வந்து அவர் தேர்தலில் நிற்கட்டும், இப்போ தேர்தலில் நிற்கலைன்னா கூட ஒரு அரசியல் கட்சியை உருவாக்க போகிறவர், ஒரு அரசியல் சிந்தனை உள்ளவர், இப்போ இருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் இவங்களுக்கு ஓட்டு போடு அவங்களுக்கு போடாதீங்க அப்படின்னு சொல்கிறது கூட அவருக்கு ரைட்ஸ் இருக்கு. ஏன் அந்த மாதிரி சொல்லணும்? இப்போ அவர் எதுக்கு சொல்லணும்? அவர் கட்சி ஆரம்பிக்கல, இல்லை கட்சி ஆரம்பித்து அன்னைக்கு தான் அரசியல் பேசணும்னு அவசியம் கிடையாது. சமுதாயம் ஏதாவது ஒரு அரசியல்வாதியே முதல்ல தெரிஞ்சிங்கன்னா சோசியல் கடமைன்னு ஒன்று இருக்குது. அதாவது அவர் அரசியல் கட்சியாக ஆரம்பித்து தேர்தல் நிற்கிறதுக்கு ஒன்றும் சூழல் சரியில்லாமல் இருக்கலாம், ஆனால் தம் மனசில் இருக்கிறது சொல்கிறதுக்கு என்ன சூழல் இருக்குது? அது ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் அவர் கருத்து சொல்கிற பட்சத்தில். அது சொல்ல தேவைதான் எதிர்பார்ப்பாங்க சாதாரண மக்களே, என்னென்ன எதிர்பார்ப்பாங்க. ரெண்டு விஷயத்தில் அவர் முக்கியமான இது பண்ணணும். ரஜினி சார் ஒரு மிக முக்கியமான ஒரு நடிகர், பிரபலமானவர், அரசியலுக்கு வரப்போகிறோன்னு சொல்கிறாரு. அவர் வந்து தேர்தலில் நிற்கிறதா சொல்கிறார் சட்டமன்றத்தில். இப்போ வந்து அவர் எங்களுக்கு ஏதாவது ஒரு சொன்னார்னா அது எங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி சாதாரண அவர் நேசிக்கிறவங்களும் நினைப்பாங்க இல்லையா, நம்ம ஓட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும்னு நினைப்பாங்க. அப்புறம் அவரை சார்ந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்காங்களே அவங்க வந்து ஒரு ஆக்டிவானவங்களாக தான் இருப்பாங்க, பரபரப்பாக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைப்பாங்க. சரி, அவருக்கு வந்து இல்லைப்பா இந்த சூழ்நிலையில் இந்த அணி வந்தால் நல்லாயிருக்குன்னு சொன்னார்னா குறைஞ்சபட்சம் அவங்க நேரடியாக தேர்தல் நீக்கலாம் கூட வேலை செய்வாங்க. நான் அப்போவே ஒரு சார்பு எடுத்துக்கிற மாதிரி அதுவும் இல்லை. சார்புன்றது என்றைக்குமே ஒரு அரசியல்வாதிக்கு தேவையில்லை, நல்லதுக்கு சார்ந்துருக்கணும் இல்லையா. இப்போ ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க ஒரு இடத்துல தேர்வில், நான் பொதுவானோம் அப்படின்ட்டு கதை சாத்திட்டு ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்க்குறதல்ல, சண்டை போடும்போது இதில் யார் நியாயம்னாலும் சொல்லணும் அவங்க. ஆனால் இப்போ கட்சி ஆரம்பித்து தனக்குன்னு ஒரு கொள்கையில் அறிவித்த பிறகு யார் ஜெயிக்கணும் யார் தோக்கணும் அப்படின்னு நிலைப்பாட்டை சொல்லலாம். ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கலையே. நீங்கள் தேர்தலில் நின்று பண்ணுறதுக்கு தான் கட்சி ஆரம்பிக்கணும், அதாவது எம்எல்ஏ ஆகிறதுக்கு எம்பி ஆகிறதுக்கு தான். தன் மக்களுக்கு ஒரு நல்ல வழியை கைட் பண்ணுறதுக்கு வந்து கட்சியாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. க
கட்சி இல்லாமதும் பாரதியார் கூட சில கருத்துக்களை சொல்லிக்கிட்டு தான் இருந்தார். கவிஞர் தனிப்பட்ட முறையில் பல கருத்துக்களை அப்பப்போ சொல்லுவார். வெள்ளையனே வெளியேறுன்னா சொல்லுவார், நான் கவிஞன் நான் பொதுவாக தான் இருப்பேன் அப்படின்லாம் சொல்லலை. அந்த மாதிரி ஒரு இவருக்கு ஒரு கடமை இருக்குது. ஒரு விஐபின்னா அவருக்கு ஒரு கடமை இருக்குது இந்த மக்களுக்கு, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு. இவர்களால் நன்மை இவர்களால் தீமைன்னு சொல்லலாம். அதை வர்றதில் கூட எதை வேணாலும் ஃபேஸ் பண்ணு, அப்போ தான் சட்டமன்ற தேர்தலுக்கு போகும்போது உங்களுக்கு சூடு பிடிக்கும், அரசியல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் முதல்ல சொன்னீங்க அவர் கட்சியே ஆரம்பிப்பாரா அப்படிங்கிறது சந்தேகம், அப்படி சந்தேகம் இருக்கா? எனக்கு அந்த சட்டமன்ற தேர்தலில் எலெக்ஷன் நிற்பாருன்னு சொல்கிறாங்கல்ல, அதுவே எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ஏன்? ஏன்னா இப்போ வராதவர். நான் சொன்னேன், 6 வயசில் விளையாடாத குழந்தை எஸ்எல்சி வந்த பிறகு தான் நான் விளையாடுவேன்னாக்கா, எஸ்எல்சி வந்த பிறகு அந்த பழக்கமே வராது உங்களுக்கு. 6 விளையாது, 60 விளையாது. இப்போ இந்த இதில் நீங்கள் ஒரு காரசாரமாக ஒன்று சொன்னீங்கன்னா அந்த காரசாரமான விஷயங்கள் வந்து அரசியலாக மாறி அது சட்டமன்றத்துக்கு பயன்படும். தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லாத, தனக்குன்னு ஒரு கட்சி இல்லாத போது அப்படி சொல்கிறது வந்து மற்ற கட்சிக்கு தானே உதவும். மற்ற கட்சிக்குன்றதை விட மக்களுக்கு உதவும். மற்ற கட்சிகளுக்கு உதவுதோ இல்லை, மக்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்றது. ஏன்னா இவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், ஒரு காலகட்டத்தில் ஒரு ஏடிஎம்கே பிரச்சனை வரும்பொழுது இவரே ஒரு தடவை வந்து என்ன பண்ணியிருக்காருனா, இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அவங்கள நம்பாதீங்க, இப்படிலாம் சொல்லியிருக்கிறார். இல்லை 96 வாய்ஸ் கொடுத்தாரு திமுக தமாக அணிக்காக வாய்ஸ் கொடுத்தா, அது மிகப்பெரிய வெற்றி ஏற்பட்டது. ஆனால் 2004 பிஜேபிக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாரு, அது திமுக முழுக்க முழுக்க எல்லா தொகுதியிலையும் இல்லை. வெற்றி தோல்வின்றது கூட முக்கியம் இல்லை, அவர் மனசில் பட்டது அழகாக சொல்லுவார் அப்படின்றது ஒரு அரசியல், அதாவது அரசியல் சிந்தனையாளருக்கு அது ரொம்ப தேவை. இப்போ ரஜினி அரசியல் சிந்தனை செய்யலன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக வர தேர்தலில் அவர் தேர்தலில் நிற்கலனா கூட இந்த தேர்தல் தமிழ்நாட்டு மக்களில் வந்து எந்த அணிக்கு ஓட்டு போட்டால் நல்லதுன்றதை வெளிப்படையாக ஆழமாக சொல்ல வேண்டியது ஒரு கடமை. ஆனால் ஒரு கோடி காட்டிட்டார்ல, யார் நீர் பிரச்சனை தீர்ப்பாங்களோ, யார் நதிநீர் இணைப்புக்கு பாடுபடுவாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது சாதாரண கண்ணு தெரியாத பாட்டிக்கிட்டு போய் இந்த தேர்தலில் உங்கள் ஒப்பீனியன் சொன்னால் நம்ம ஊருக்கு யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்க போடணும்பா அப்படி தான் சொல்லுவாங்க. இது ஒரு அரசியல் சிந்தனை, அதுக்கு ஒரு பெரிய இமேஜ்லாம் தேவையில்லை. நல்லது அடையாளம் காட்டுறது மட்டும்தான், கெட்டதை சுட்டி காட்டுவதும் நல்லதை சுட்டி காட்டுவது மட்டும்தான் அரசியல் சிந்தனையாளருடைய கடமை. அப்படி இல்லைன்னா, இந்த தேர்தலில் அவர் நிற்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா, இதில் வந்து அவர் அடையாளம் காட்டுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா, எப்பயுமே அரசியலுக்கு வராமட்றது நல்லது. ஏன் அவர் அரசியல் வரக்கூடாது? அது திடுத்துப்புன்னு வர்றதுன்றது இந்த தவறு நம்பி இருக்கிற தொண்டர்களை வந்து ரோட்ல விடுற மாதிரி ஆகிடும். இது ரொம்ப ஒரு 20 சொல்லித்தான் இருக்கு. அவர் இன்னும் வயசாகிடும். அவங்க தொண்டர்களுக்கெல்லாம் வந்து 70 பிறகு நான் சொல்லுவேன்றது அது காலம் கடத்தக்கூடாது. ஒரு அரசியல்னா அது உடனே அது ஒரு சூடு சூட சொல்லணும். ரஜினிக்கு இன்னும் பொலிட்டிக்கல் கிரேஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிரேஸ் இருக்குன்னு அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒழியா வழியா அவங்க தொண்டனை வந்து கொஞ்சம் ஒரு கரெக்டாக இப்போ வந்து சொன்னால் தான் அது சரியாக வரும். நிச்சயமாக அவர் வந்து சரியான ஸ்டாண்டு, தேர்தலில் நிற்கலனா கூட இந்த அணி நல்லது, இந்த அணி இந்த ஊருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லணும். வேண்டாம் நம்ம பொதுவாக அப்படி போயிடலாம் அப்படின்னா இனிமேல் அவர் அரசியலே வந்து தொடாமட்றது நல்லது. இப்போ ரஜினி எந்த கருத்தும் சொல்லாமல் இருக்கிறது, எந்த நிலைப்பாடும் எடுக்காமல் இருக்கிறது, யாருக்கு உதவும் அப்படின்னு நினைக்கிறீங்க? யாருக்கு உதவுதா இல்லையோ, மக்களுக்கு உதவாது. இல்லை, இது ரெண்டு கட்சியில் பிஜேபி அணி இருக்குது, காங்கிரஸ் அணி இருக்குது, திமுக அணி இருக்குது, அதிமுக அணி இருக்குது. இதில் யாரோ ஒருத்தருக்கு ரஜினிகாந்த் கருத்து சொல்லாத உதவும்னு நினைக்கிறீங்களா? அதை வந்து பயன்படுத்திக்குவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பயன்படுத்திக்குவாங்க. அவர் வந்து நல்லவராக காமிச்சிக்குவாங்க. அவர் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டுன்னு திமுகவில் இருக்கிறவங்க கலைஞருக்கு எங்களுக்கும் அவர் ரொம்ப நெருக்கம்னு இவங்க சொல்லிக்குவாங்க. அவர் வந்து மோடி ஐயாவுக்கும் இவங்களுக்கும் அவரே வந்து பார்த்தார் நல்லவன்னு சொல்லிக்குவாங்க. இவர் ஒரு பொது இமேஜை தக்க வைக்கிறார். இது அதாவது தேர்தல் இந்த அரசியல் சிந்தனையாளர் மட்டும் என்ன பிரச்சனை வந்தாலும் தன் மனசில் இருக்கிறத சொல்லணும், அந்த விலையை பற்றி கவலைப்படக்கூடாது. இல்லைன்னா நான் பார்வையாளர் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இனிமேல் அரசியலில் நீங்கள் யாராவது ஒருத்தர் ஈடுபட்டுங்க, நம்ம ரசிகர்கள்லாம் போய் உங்களுக்கு விருப்பப்பட்ட அரசியலில் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு அவர் இருந்தாருன்னா அந்த அட்லீஸ்ட்டு அந்த தொண்டனுக்கு ஒரு 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 நல்லது நடக்கும். கமல்ஹாசன் தெளிவாக சொல்லியிருக்க நினைக்கிறீங்களா? கமல்ஹாசன் ஒருபடி தெளிவாக இருக்கார். என்ன தெளிவாக இருக்கிறாருன்னா, வந்து ஒரு அரசியல் கட்சியை சொன்னார், ஆரம்பிச்சிட்டார், ஆரம்பிச்சுட்டு ஒரு புறா போகிறாரு, போகும்போது மனசில் பட்டு சொல்கிறாரு. இப்போ சொல்கிறாரு கரை படிந்து கொள்ள மாட்டேன், கையில் கரை படியாத மாதிரி இருப்பேன், கரை படிந்த கட்சியிலோட கூட்டணி இல்லை அப்படின்லாம் சொல்கிறாரு, அது சாத்தியமா? சொல்கிறாரு, அந்த துணிச்சலை நான் வரவே இருக்கிறேன். ஆனால் முதல்ல அவருக்கு அது அவளை போல்டாக சொல்லணுமா அப்படின்னு கொஞ்சம் இருந்திருக்கிறாரு. இப்போ போல்டாகவே அடிச்சிட்டாரு. இந்த போல்ட்னஸை நான் வரவே இருக்கிறேன். ஆனால் சொல்லிட்டா போதுமா? கரை படிந்த கைகளோடு நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கக்கூடாது. ஒரு படி மேலே போய் என்ன பண்ணணும்னா, இந்த கரை படிந்த கைகளுக்கு மாற்றாக ஒரு புதிய அரசியல் உருவாக்குறதுக்கு அவர் இறங்கணும். அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. கட்சி ஆரம்பிச்சுட்டா இறங்க முடியுமா? இல்லை அடுத்து நீங்கள் சினிமாக்குள்ளே வந்துட்டு எல்லாம் ஸ்டார் ஆகிட முடியுமா? கமல்ஹாசன் ஆகிட முடியுமா? இல்லை ரஜினி ஆகிட முடியுமா? ரஜினி இவ்வளவு நாள் போராடி மேலே வந்திருக்காங்க. சினிமாவில் இவர்கள் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராகவோ உலக நாயகனாகவோ வர்றதுக்கு இவ்வளோ நாள் போராடினாங்களோ, அதே மாதிரி இவங்க சினிமாவிலேருந்து அரசியலுக்கு போய் போராடினோம்னா அதே மாதிரி
நீங்கள் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் போய் நான் ரஜினி கமல் நான் ஒன்று தான் சொன்னால் ஒத்துக்குவீங்களா? அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் தாங்க. எங்கள் அரசியலுக்கு இவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, இவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆகி கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக மாறி சூப்பர் ஸ்டாராக மாறணும். அப்போ இது இறங்கி வேலை செய்யணும். அரசியலும் ஒன்று நான் சுருக்கமாக சொல்லுறேன், இறங்காத கமல் சார் வந்து ரஜினி சாரை வந்து நான் வந்து அவர் பொறுத்த வரைக்கும் வேணாம், எனக்கு அரசியல் ஒதுங்கிட்டா நல்லது. கமல் சொல்றது சாத்தியமா? அவர் தனியாவே நின்று ஒரு சொன்ன வரைக்கும் நான் அவரை பாராட்டுறேன். ஆனால் அவருக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அரசியல் அவர் உருவாக்கணும் சொல்லிட்டதுக்காக நிறைய விமர்சனம் வருது இல்லையா? ரெண்டு கட்சியுமே திட்டுவாங்க இல்லையா? அவர் திட்டும் போது அவர் என்ன வரணும்? ஒரு தன்மான பிரச்சனை வரும். ஏன்னா ரெண்டு பேரையும் நம்ம ஊழல்னு சொல்லிட்டுமே, அப்போ ஊழலாத அரைச்சி நீ வர வச்சு காமிக்கணும்னு வாங்க, இல்லைன்னா காமெடி ஆகிடுவோம் இல்லையா? அப்போ ஒரு ஹீரோயிசம் சினிமாவில் காட்டின ஹீரோயிசத்தை இங்கே காமிக்க வேண்டியிருக்கும். அவர் இறங்கணும். இறங்கி என்ன பண்ணணும்? ஒரு 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 மூன்றாவது அரசியலை கட்டுறதுக்கு இப்போ வாய்ப்பு இருக்குது. மூன்றாவது அரசியல்னா? மூன்றாவது அரசியல்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய தேசிய அரசியல், அப்புறம் திராவிட இயக்க அரசியல், இது ரெண்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கான தமிழ் மாநிலத்துக்கு மட்டும் உரிய கோரிக்கைகளை மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு தமிழர் அரசியல் அவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்துவாரான்றதான் எனக்கு கேள்வி. என்ன தமிழர் அரசியல் என்னன்னு சொல்லுங்க. தமிழர் அரசியல்னு சொன்னால் என்னன்னா எப்பயுமே வளர்ச்சி போக்கு. அதுதான் வெள்ளையன் வந்து இந்த நாட்டை வந்து பிடிச்சிட்டு இருக்கும்பொழுது வெள்ளையனே வெளியேறந்தேன்னு சொன்னோம். அப்போ நாம் வந்து தெற்கு சவுத்து இதெல்லாம் பேசலை. ஏன்னா நமக்கு முதல் எது வெள்ளையன் வெளியேட்டேன். வெள்ளையன் வெளியேறினோடனே அடுத்த அரசியல் என்ன வருது? காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டை ஆளுது. அப்போ வடநாட்டில் இருக்கிறவங்க பிரதமராக வராங்க, அவங்க ஜனாதிபதியாக வராங்க. அப்போ சவுத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிதி பதவி எல்லாமே நமக்கு இல்லையோ. அப்போ நார்த்தில் இருக்கிறவங்க தான் வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்கன்னொடனே தெற்கு தேய்கிறது வடக்கு வளருகிறதுன்னு ஒரு அரசியல் பண்ணாங்க. அந்த அரசியலில் ஒரு நியாயம் இருந்தது. அதனால் அவங்க எடுத்து என்ன பண்ணாங்க? போராடி அதை வந்து பெரியாரோ நீதி கட்சியோ திராவிட முன்னேற்ற கழகமோ எடுத்து போராடினாங்க. அப்போ தெற்குக்காகன ஒரு போராட்டம் செய்தாங்க. வகுப்புவாதி பிரதிநிதித்துவம் கொண்டு வராங்க, மொழி பிரச்சனைகள், அது இந்தி திணிப்பு இருக்கக்கூடாது சொல்கிறாங்க, மாநில உரிமைக்கு சொல்லிகிட்டே இருக்காங்க. அதில் உண்மை இருந்ததுனால இந்த 50 வருஷமாக திராவிட அரசியல் வந்து தமிழ்நாட்டில் வருது. இப்போ திராவிட அரசியலே வந்து இப்போ வந்து தேஞ்சு போச்சுன்னு கமல் சொல்கிறார். என்ன நீங்கள் நினைக்கிறீங்க தேஞ்சு போச்சுன்னு? என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க கெட்டவன் நான் சொல்ல மாட்டேன், தேஞ்சு போச்சுன்னு நான் ஒத்துக்குவேன். ஒருத்தர் வந்து சண்டே கட்சி ஆரம்பித்து மண்டே வந்து கெட்ட பேர் வாங்கினார்னா அது யூஸ்லெஸ் கட்சின்னு சொல்லலாம். 50 வருஷமாக ஒரு கட்சி இருக்குதுன்னா அதுக்கு ஒரு தேய்மானம் இருக்க தான் செய்யும். ஒரு வீடு கட்டினா 50 வருஷம் சொல்லி பழைய வீடுன்னு சொல்ல மாட்டோமா? திராவிட கட்சிகள் தன்னுடைய இலக்கு அடையலையா? இலக்கு அடைஞ்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு காலத்தில் இலக்கு அடைஞ்ச உடனே ஒரு மெத்தனம் ஆகிட்டாங்க. சரி நாம தான் அவளை செஞ்சுட்டோம் போயிட்டோன்ட்டு அந்த ஒரு இருக்காங்க. எதில் மெத்தனமாக இருக்காங்க? லஞ்சம் லாவணியம் ஊழல் சின்சியாரிட்டி இதில் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. இல்லை ஆரம்பத்தில் இருந்த திராவிட இயக்கங்களுடைய வீரியம் போக போக குறைஞ்சி போச்சு. நீங்கள் கமல் பற்றி பேச வந்தபோது தமிழ்நாட்டுக்கான ஒரு அரசியலை செய்யணும் அப்படின்னு சொன்னீங்க, அது கமல் தான் செய்ய முடியுமா? என்ன யார் வேணாலும் செய்யலாம். இன்னைக்கு கமல் ஒரு பிரபலமான ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு ஒரு தனியாக எந்த அலையன்ஸில் சேராமல் இருக்கிறதுனால அது கமல் செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு இவர் இருக்காரு சீமான் சொல்கிறாரு நான் ஒரு தனி அரசியல்னு சொல்கிறாரு. இப்போ வந்து இன்னும் சில பேர் சின்ன சின்ன அரசியல் இருக்காங்க, இவங்கெல்லாம் இப்போ அந்த தனியாக இருக்காங்க, யாரோட சேராமல் இருக்காங்க. இந்த யாரோட சேராமல் இருக்கிறாங்களே அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன இருக்குன்னா தேசிய அரசியல் அது வந்து ஏற்கனவே பார்த்து ஒதுக்குன அரசியல். அது தேசிய அரசியல் ஒதுக்க முடியுமா? இப்போ இந்தியா ஒன்றா இருக்கணுன்றது ஒத்துக்கிறோம். ஆனால் தேசிய கட்சி கூட இருந்தால் தான் இந்தியா நம்ம தேசியவாதின்னு அர்த்தம் இல்லை. தேசிய கட்சியோட இணைஞ்சு தானே திமுக போட்டிடுது. அங்கே தான் தவறு. அதுக்கு தான் மூணாவது அணி ஒன்று வந்தால் நல்லா இருக்கும்னு நம்ம சொல்கிறோம். ஏன் காங்கிரஸ் பிஜேபி கூடாதா? ஏன் கூடாதுன்னு நான் சொல்ல வரேன்னா கூடும். அவங்களோட எப்படி சேரணும்னா இப்போ காவேரியில் தண்ணி வரல. இந்த காவேரியில் தண்ணி வராதுக்கு காங்கிரஸும் காரணம், பிஜேபியும் காரணம். காங்கிரஸ் தான் கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்காங்க. அப்போ கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கிற காங்கிரஸ் இந்த தண்ணி பிரச்சனைக்கு அவங்க தான் மேட்டூரில் அந்த சொல்லப்பட்ட அந்த விகிதாச்சார தண்ணி கொடுக்க மாட்டாங்க. காங்கிரஸ் ஆட்சியில் இல்லை, கூட்டணி அரசியல் இருக்கு காங்கிரஸ். எப்படி இருந்தாலும் இன்னும் இருக்கும்பொழுதும் சரி, இப்போ கூட்டணியில் இருக்கும்பொழுது இப்போ உதாரணத்துக்கு சோனியா காந்தி நினைச்சா ராகுல் காந்தி நினைச்சா தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையை நீங்கள் தீருங்க, அந்த கரை அந்த அந்த அக்ரிமெண்ட்டுக்கு உண்டான தண்ணியை கொடுப்புன்னு சொல்லுங்கள், ஆட்சி போனாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம அலைன்ஸில் இருக்கிறோம் திமுகவோட அப்படின்னு சொல்லலாம்ல. அவங்க அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காங்கிரஸை காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, இங்கே திமுகவோட கூட்டணி வைக்கிறாங்க. பிஜேபி என்ன பண்ணுதுன்னா மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற பவரை வச்சு யோ தண்ணி அந்த என்னவோ அது ஏற்கனவே அவங்களுக்கு பேசப்பட்டதை கூட இல்லைன்னா மாநிலத்தையே கழிச்சிடும்னு சொல்லலாம்ல. அதுவும் சொல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப ஆட்சி பிடிக்கணும் கர்நாடகான்றதுக்காக கொஞ்சம் அப்படி இப்படியும் போகிறாங்க. அப்போ ஒரு தெளிவில்லாமல் அதாவது ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க, கர்நாடகத்தில் இருக்கிற தண்ணி பிரச்சனையை காங்கிரஸும் தீர்க்க முடியும், பிஜேபிக்கும் தூக்க முடியும். காங்கிரஸ் சொன்னால் ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்கும், பிஜேபி சொன்னால் ஸ்டேட்மெண்ட்டை கலைக்க கூட முடியும் சொல்லணும். இந்த காங்கிரஸ் பிஜேபி இல்லாத ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் சாத்தியமா? சாத்தியம்னா எப்படி சொல்லலாம்? ரெண்டு பேரும் கூட்டணி வைக்கலாம். திமுக அதிமுக என்ன கூட்டணி வைக்கணும்னா
கர்நாடகா பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு எவ்வளோ நாளில் கொடுப்பீங்க? ராகுல் பிரதமராக வந்தால் கர்நாடகா பிரச்சனைக்கு எவ்வளோ நல்ல தீர்வு கொடுக்கும்? அதுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது, அதனுடைய வழிகாட்டுதல் அதெல்லாம் இல்லை. நீ இன்னும் உன்னுடைய கட்சி நினைச்சா செய்யலாம், அதை இல்லை இன்னொரு பிரச்சனை வரல. இந்த இல்லை, கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி சேர்ந்து எங்களுக்கு தமிழ்நாட்டில் தனி பிரச்சனை நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டா கதை முடிஞ்சு போச்சு. இதே கமலாசனுங்க உடம்பு நீங்கள் பொறுத்துறீங்க. ஏன் பொறுத்துறோம்னாக்கா, காங்கிரஸ் கிட்ட வந்து ஒரு கண்டிஷன் போட்டு திமுக சேர்ந்துருக்கணும். எதில் சேரணும்? சந்திரபாபு நாயுடு கிட்ட பேசும்போது பாலாத்தில் வந்து குறுக்கால டேம் கட்டினீங்களே, அவர் 30 பேர் சுடுதள்ளீங்களே, இதெல்லாம் தப்புன்னு பகிரங்கமாக சொல்லி அதை வாபஸ் வாங்குங்க. அப்புறம் தான் உங்களோட அலையன்ஸ்னு பேசியிருக்கணும். அதே போல் காங்கிரஸ் கூட கர்நாடகா பிரச்சனைக்கு தீர்வு என்ன, கச்சத்தீவுக்கு தீர்வு என்ன, இலங்கையில் இருக்கு தனி ஈழம் வர வைக்கிறதுக்கு தீர்வு என்ன, இதுக்கு முதல்ல எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லுங்கள். அந்த கொள்கை அடிப்படையில் அலையன்ஸ் வச்சுருக்கணும். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய ஏடிஎம்கே கூட 16,17,000 கோடி பணம் வந்து இவங்களுக்கு வந்து சேரல. யாருக்கு? மத்திய அரசாங்கத்திலிருந்து மாநில அரசாங்கத்துக்கு வரக்கூடிய பணம் வரல. இது யார் சொல்கிறார்? பாராளுமன்ற தலைவரே சொல்கிறார். அங்கே காங்கிரஸ் வந்து பிஜேபி எங்களுக்கு மாநிலத்துக்கு வரக்கூடிய வருமானத்தை கொடுக்க மாட்டுறாங்க. சரி, இந்த இந்த சூழ்நிலையில் நடிகர்களுடைய அரசியல் தமிழ்நாட்டில் இன்னும் கூட வாக்குகளை கவர்கிற அளவுக்கு இருக்கா? இல்லை, இந்த ஒரு வார்த்தை மட்டும் முடிச்சிடலாம். இப்போ ஏடிஎம்கே வந்து பர்டிகுலராக என்ன பண்ணணும்னா, பிஜேபியோட அலைன்ஸ் செய்யும் பொழுது இந்த பாருங்க, பழைய பணத்தை தான் எங்களுக்கு கொடுத்துடணும், அதே நேரத்தில் எங்களுடைய மாநில உரிமையில் நீங்கள் தடையிடக்கூடாது, நீட் பிரச்சனைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு சொல்லணும், அதே காவேரி பெல்ட்டில் வந்து கண்டிப்பாக இந்த புது புது திட்டங்கள்லாம் வரக்கூடாது. இது எல்லாத்துக்குமே ஒரு திட்டம் வச்சு அந்த திட்டத்தின் அடிப்படையில் அலைன்ஸ் வச்சுருந்தாங்கன்னா நான் ஓகேன்னு சொல்லலாம். எதுவுமே இல்லாமல் சண்டை போட்டுக்குவாங்க, உடனே கை கொடுத்துக்குவாங்க, சண்டை போட்டுக்குவோம் அப்படின்னா இது இது ஒரு அடிமைத்தனமானது. சரி, கமலாசன் எந்த மாதிரி ஒரு தனி அரசியலை வெடித்திருக்க முடியும்? கமலாசன் வந்து ஒரு பிரபலமான நடிகர். அவர் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து வளர்ந்தவர். வேற எங்கே இப்போ ரஜின் சார் கூட அரசியல் என்ன சிக்கல் இருக்குன்னா, அவர் வந்து வேறொரு மாநிலத்தில் பிறந்து வளர்ந்து வந்தவர். அவர் வரும்பொழுது வந்து வெளி மாநிலத்தவர் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வேண்டான்னு சொன்னால் கொஞ்சம் அது எதிர்ப்பு அரசியல் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே கூட அவருடைய பின்னடைவுக்கு ஒரு காரணமாக கூட இருக்கலாம். அதே ஒரு நியாயம் கூட இருக்குது. வேறு மாநிலத்தவர்கள் வந்து சுதந்திரத்துக்கு பின்னாடி வந்தவங்களாம் தேர்தலில் நான் வரணும் போகணும்னு நினைக்கிறதெல்லாம் வந்து எனக்கு கூட உடன்பாடு கிடையாது. ஆனால் சுதந்திரத்துக்கு முன்னாடி இது கமலஹாசன் வந்து பாரம்பரியமாக இந்த ஊரில் வாழறவர். அவர் இந்த ஊர் தமிழர். அவர் வீட்டில் கேட்டிங்கன்னா தமிழ் தான் பேசுவார். ஆனால் அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். அவருக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இது. ரஜினி கேட்குற மாதிரி யாரும் கமலை கேட்க முடியாது. கமல் இந்த தேர்தலை ஒரு ஒரு சோதனை முயற்சி தான் எடுத்துக்க முடியும். எடுக்கலாம். இன்னைக்கு அரசியல் இந்த சோதனை என்ன இருக்கு? அவர் வந்து சாதாரண லெவலில் டான்சராக இருந்து இன்னைக்கு பெரிய உலக நாயகனாக வந்திருக்கிறாரு. ஒரு நடிகர் சங்கத்தை வந்து இது ஒரு தேர்தலில் கையில் எடுத்துருக்கிறாருன்னா அவர் நினைச்சா உள்ள பூந்து விளையாடிட்டு வெளியில் வரலாம். சமீபத்தில் கூட ஒரு நிகழ்ச்சியில் நான் அவரோட பேசியிருக்கிறேன், நீங்கள் கீழே இறங்குனீங்கன்னா பெரிய லெவலுக்கு வரலான்னு. கீழே இறங்குறதுன்னா என்ன என்ன சொல்லுங்கள்? அதுதான் அரசியல். வெள்ளையன் இருக்கிறான்னா வெள்ளையனை வெளியேறுன்னு சொல்கிறது தான் அன்னைக்கு காங்கிரஸுடைய அரசியல். வடக்கு வளர்கிறது, தெற்கு தேய்கிறது, ஆரியம் வளர்கிறது, திராவிடம் பின்னாடி போகிறது சொல்லி அரசியல் பண்ணி இது 50 வருஷமாக அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்போ என்ன கமலாசன் என்ன பண்ணு? கீழே கமலாசன் கீழே வந்து என்ன சொல்லணும்னா, ஆரியம் வடநாட்டை தான் வளர்க்குது, திராவிடம் என்ன பண்ணுதுன்னா தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு உண்டான தனிப்பட்ட குரலை கொடுக்கல, தமிழ்நாட்டுக்கு உண்டான உரிமைகளில் தவறிடுச்சு. சண்டை போட்டுக்கிட்டு இவங்க காவேரியிலையும் சரி பாலாத்து விஷயத்துலையும் சரி மற்றதுலையும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, திராவிடம்னா என்ன, 4 மொழிக்கு சொந்தம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மேம்போக்காக போகிறாங்க. கமலஹாசன் இறங்கி இப்போ நாம் இந்தியா ஒன்று தான், இந்திய தேசியம்லாம் ஒன்று தான், ஆனால் தமிழ்நாட்டுடைய உரிமை இருக்குல்ல, அங்கே வரும்போது நான் தமிழன், இந்தியாவை பாதுகாக்கும் போது நான் இந்தியன் அப்படின்னு இறங்கி உள்ள ஒரு தமிழ் மொழி, தமிழ் இனம், தமிழ் மண், அதுதான் முக்கியம்னு சொல்லிட்டா இங்கே 3வது அணிக்கு வேற வேலையே கிடையாது. ஆனால் இது 3லையும் அவர் ஒரு தெளிவான ஒரு இதுக்கு வரமாட்டார். வருவார் நம்புறீங்களா? வந்தார்னா அவர் தமிழன் ஜெயிப்பார், வந்தால்னா அவர் தமிழனுக்கு ஆகிறதுக்கு தயாரா இல்லைன்னு அர்த்தம். பதில் என்ன பதில கருத்து சொன்னதுக்காக திரு சேகர் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு பதில பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க.